வணக்கம். பொதுகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் அன்பும் அமைதியும் நிலவ வேண்டும் என்பதே இந்தியா பங்களாதேஷ் ஆகிய நாடுகளின் விருப்பம். பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பொதுவாழ்வில் கண்ணியமும் தடைப்படாத அவை நடவடிக்கைகளும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு இன்றியமையாதது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம் சட்டப்பேரவைகளுக்கான முதற்கட்ட தேர்தல் இரு மாநிலங்களிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. அஇஅதிமுக ஆட்சியில் குடிமராமத்து பணிகள் தவறாமல் மேற்கொள்ளப்பட்டதன் விளைவாக விவசாய உற்பத்தியில் தமிழகம் சாதனை படைத்து விருதை வென்றுள்ளது. நெல்லை பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். வளர்ச்சிப் பணிகளை சிறப்பாக மேற்கொண்டுள்ளதால் கொளத்தூர் தொகுதியில் தம்மை மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கோரி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம். பருவநிலை உச்சி மாநாடு. பிரதமர் நரேந்திர மோடி உட்பட உலக நாடுகளைச் சேர்ந்த 40 தலைவர்களுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் அழைப்பு. இந்தியா இங்கிலாந்து 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புனேயில் நாளை நடைபெறுகிறது. விரிவான செய்திகள். உலகம் முழுவதும் பயங்கரவாதம், அமைதியின்மை, நிலையற்ற தன்மை ஆகியவற்றுக்கு பதிலாக அன்பும் அமைதியும் நிலைத்தன்மையும் நிலவுவதை காண வேண்டுமென இந்தியாவும் பங்களாதேஷும் விரும்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பங்களாதேஷ் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஒரகண்டியில் மத்வா சமுதாயத்தினரிடையே பேசினார். இந்தியாவும் பங்களாதேஷும் தங்களது வளர்ச்சியின் மூலம் உலக முன்னேற்றத்தை விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். இரு நாடுகளும் கொரோனா தொற்று காலத்தில் தங்களது திறமையை நிரூபித்திருப்பதாக கூறிய அவர், தற்போது இரு நாடுகளும் தொற்றுக்கு எதிராக உறுதியாகவும் வலுவாகவும் இணைந்து போராடி வருவதாக தெரிவித்தார். துனியா மே அஸ்திரதா ஆதங்க் ஆர் அசாந்தி கி ஜகஹ் ஸ்திரதா பிரேம் ஆர் சாந்தி சாஹதே ஹை. यही मूल्य, यही शिक्षा श्री श्री हरिचांद ठाकुर देव जी ने हमें दी थी. आज सारा विश्व जिन मूल्यों की बात करता है, मानवता के जिस भविष्य का सपना देखता है, उन मूल्यों के लिए श्री श्री हरिचांद जी ने अपना जीवन समर्पित किया था. उन्होंने समाज को ये बताया कि हमारी वास्तविक प्रगति का रास्ता क्या है. आज भारत हो या बांग्लादेश, सामाजिक एकजुटता, समरसता के उन्हीं मंत्रों से अपने भविष्य का निर्माण कर रहे हैं. பங்களாதேஷ் பயணத்தின் 2வது நாளான இன்று ஒரகண்டி கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு செய்தார். 2015 ஆண்டு பங்களாதேஷுக்கு தாம் பயணம் மேற்கொண்ட போது இங்கு வர விருப்பம் தெரிவித்ததாகவும் அந்த விருப்பம் தற்போது நிறைவேறியிருப்பதாகவும் அவர் கூறினார். அடக்குமுறை மற்றும் துயரத்திற்கு எதிரான போராட்டமும் ஆன்மீக நடைமுறைதான் என்று ஸ்ரீ ஸ்ரீ ஹோரிசன் தேவ் உணர்த்தியிருப்பதாக மோடி கூறினார். பங்களாதேஷின் 50வது பொன்விழா சுதந்திர தினத்தையொட்டி 130 கோடி இந்தியர்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். முன்னதாக பங்களாதேஷின் தந்தை என போற்றப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் நினைவிடம் அமைந்துள்ள துங்கிப்பாராவுக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். அங்கு தமது பயணத்தை குறிக்கும் வகையில் மரக்கன்று ஒன்றையும் பிரதமர் நரேந்திர மோடி நட்டார். இந்த அஞ்சலி நிகழ்ச்சியின் போது பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா உடன் சென்றார். முன்னதாக இன்று காலை ஈஸ்வரிபூர் கிராமத்தில் உள்ள ஜேஷோரேஸ்வரி காளி கோயிலுக்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு செய்தார். க
காளி மாதாவின் சக்தி பீடத்திற்கு செல்லும் வாய்ப்பை தாம் இன்று பெற்றதாகவும் மனித குலத்தை கொரோனா தொற்றிலிருந்து விடுவிக்க வேண்டுமென தாம் காளியிடம் பிரார்த்தனை செய்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். அண்மையில் சீரமைக்கப்பட்ட இந்த கோயில் சமூக மத கல்வி நிகழ்ச்சிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்றும் புயல் போன்ற பேரிடர் காலங்களில் இந்த கோயில் ஏராளமானோருக்கு தங்குமிடமாக இருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிலும் அண்டை நாடுகளிலும் பல்வேறு இடங்களில் உள்ள 51 சக்தி பீடங்களில் இந்த கோயிலும் ஒன்றாகும். கோயிலுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு கோயில் நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பும் மரியாதையும் அளித்தனர். கொரோனா தொற்று பரவலுக்கு பின்பு பிரதமர் முதல் முறையாக பங்களாதேஷுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். பொது வாழ்வில் கண்ணியமும் தடைபடாத அவை நடவடிக்கைகளும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு இன்றியமையாதது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினரும் கல்வியாளருமான நரோத்தம் ரெட்டியின் நூற்றாண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், நாடாளுமன்றத்தை அமைதியான முறையில் நடத்த உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். அப்போதுதான் விவாதங்களின் தரம் உயரும் என்றும் சமீபத்தில் நடைபெற்ற சில சம்பவங்கள் மனதை வருத்துவதாக அமைந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். அவையில் குறுக்கீடு செய்து கூச்சலிட்டு குழப்பம் விளைவிப்பது விவாதத்தையும் ஜனநாயகத்தையும் குழி தோண்டி புதைக்கும் செயலாக மாறிவிடும் என்று கூறிய அவர், இதனால் தேசத்தின் வளர்ச்சி தடைபடுவதோடு இதேபோன்ற நிகழ்வுகள் தொடருமானால் பொதுமக்கள் மக்கள் பிரதிநிதிகள் மீது நம்பிக்கை இழப்பார்கள் என்றும் தெரிவித்தார். மறைந்த நரோத்தம் ரெட்டி அவர்கள் நாடாளுமன்றத்தில் நடத்திய பல்வேறு அற்புதமான விவாதங்கள் குறித்து நினைவு கூர்ந்த குடியரசு துணைத் தலைவர், மக்களின் எதிர்பார்ப்புகளையும் அபிலாஷைகளையும் பூர்த்தி செய்யும் விதத்தில் இந்த விவாதங்கள் அமைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் முதற்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று விறுவிறுப்பாக நடைபெற்றது. மேற்கு வங்கத்தில் மாலை 5:30 நிலவரப்படி 80.47% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு வங்கத்தில் 8 கட்டங்களாக நடைபெறவுள்ள வாக்குப்பதிவில் முதற்கட்ட வாக்குப்பதிவு 30 தொகுதிகளில் நடைபெற்றது. அதிகபட்சமாக பாங்கரா தொகுதியில் 73.68% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக அமைதியாக நடந்த வாக்குப்பதிவில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் சில வன்முறை சம்பவங்கள் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல அஸ்ஸாமில் நடைபெற்ற முதற்கட்ட வாக்குப்பதிவில் 72% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதற்கட்ட வாக்குப்பதிவில் 47 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. வாக்காளர்கள் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். முதற்கட்ட தேர்தலை முன்னிட்டு இரு மாநிலங்களிலும் தீவிர பாதுகாப்பு பணியில் மாநில காவல்துறையினருடன் மத்திய துணை ராணுவப் படையினரும் ஈடுபட்டனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் விவிபேட் கருவிகளும் வைக்கப்பட்டிருந்தன. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அதிகபட்சமாக 1000 வாக்காளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. கொரோனா தொற்று உள்ளவர்கள், 80 வயதுக்கு மேற்பட்ட முதியோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் தபால் வாக்களிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உணவு தானியத்தில் 100 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்து நாட்டின் உயரிய விருதான விவசாய விருதை தமிழகம் பெற்றுள்ளதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்ற மாநிலமும் தமிழகம்தான் என தெரிவித்தார். மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் அஇஅதிமுக அரசு ஆதரவாக உள்ளதால்தான் தமிழகம் வேளாண்மையில் சிறந்து விளங்குவதாக குறிப்பிட்டார். குடிமராமத்து பணிகளுக்காகவே 1300 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழகம் இருப்பதாகவும், கடந்த 4 ஆண்டுகளில் 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு தலைவர்கள் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தங்கள் கட்சிக்கு ஆதரவை திரட்டி வருகிறார்கள்.
முக்கியமான தலைவர்கள் தாங்கள் போட்டியிடும் தொகுதிக்கும் செல்லக்கூடிய அளவுக்கு நேரமில்லாமல் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தங்களது வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டிய வண்ணம் உள்ளனர். அந்த வகையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடந்த சில நாட்களாக தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கட்சிக்கு ஆதரவு திரட்டி வருகிறார். இந்நிலையில் இன்று தாம் போட்டியிடும் சென்னை கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இந்த தொகுதிக்காக பல்வேறு நலத்திட்டங்களையும் வளர்ச்சிப் பணிகளையும் ஆட்சியில் இல்லாத போதே நிறைவேற்றி தந்திருப்பதாகவும் மீண்டும் இந்த தொகுதியில் தம்மை தேர்ந்தெடுத்தால் கொளத்தூர் தொகுதியை முன்மாதிரி சட்டமன்ற தொகுதியாக மாற்றி காட்டுவதாகவும் அவர் வாக்குறுதி அளித்தார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் பல்வேறு பகுதிகளுக்கு ஊர்வலமாக சென்ற அவர் அங்கிருந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். நாட்டில் மகளிருக்கான அனைத்து நலத்திட்டங்களையும் சிறப்புற செயல்படுத்தியது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசுதான் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான ஸ்மிருதி இரானி தெரிவித்தார். சென்னை எழும்பூரில் அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தியது பிஜேபி அரசுதான் என்றார். ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் வங்கி கணக்குகளையும் ஏற்படுத்தி கொடுத்ததோடு முத்ரா கடன் வசதி மூலம் 50,000 முதல் 10,00,000 ரூபாய் வரை பெண்களுக்கு நிதி வசதி செய்து கொடுத்ததும் பிஜேபி அரசுதான் என குறிப்பிட்டார். மகளிருக்கான கழிப்பறை வசதி திட்டங்களையும் செயல்முறைப்படுத்தியது பிஜேபி அரசுதான் என்றும் குறிப்பிட்டார். Please vote for respect of women. The Prime Minister has ensured that under his leadership 107 projects are given to Tamil Nadu under the Sagarmala project. And ladies and gentlemen, these projects are worth 2,00,000 crore rupees only for the state of Tamil Nadu. இந்தியாவில் பல்வேறு வடிவத்தில் சவால்கள் கிளம்பிய போதெல்லாம் அவற்றுக்கு உரிய பதிலை நீதித்துறை எப்போதும் அளித்து வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார். கோவாவில் மும்பை உயர்நீதிமன்றத்தின் புதிய கட்டட திறப்பு விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், கொரோனா பரவல் காலத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் செயல்திறன் மிக்க வகையில் பயன்பட்டதாக தெரிவித்தார். இதன் பயனாக 82,00,000 வழக்குகள் பல்வேறு நீதிமன்றங்களில் மெய்நிகர் வடிவில் விசாரிக்கப்பட்டதாக அவர் கூறினார். உயர்நீதிமன்ற கட்டடத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்ஏ பாப்டே திறந்து வைத்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். காசு நல்ல காரியம் செய்யாது, கண்மூடி தூங்க கருணை காட்டாது. அதுலயும் ஓட்டுக்காக தர்ற காசை கை நீட்டி வாங்கிட்டோம்னா நிம்மதியே இருக்கவே முடியாது. ஏன்னா அது லஞ்சம், நாட்டுக்கும் உங்க மனசாட்சிக்கும் நீங்க செய்யற துரோகம். வேண்டாமே. ஏப்ரல் 6 நல்லபடியா ஓட்டு போடுவோமே. சார், உங்க KYC அப்டேட் பண்ணோம், இல்லனா அக்கவுண்டும் ATM கார்டும் பிளாக் ஆயிடும். எச்சரிக்கை 2.5 கோடி பரிசு எனக்கா? பாருங்க, முன்பின் தெரியாத கால்கள், போலி இமெயில்கள், லிங்க்ஸ் மற்றும் போலி ஆப்களில் உங்கள் பின், OTP, பாஸ்வேர்ட எப்பவும் யாரு கூடயே பகிராதீங்க. நீங்க எச்சரிக்கையா இருந்தா நஷ்டம் ஏற்படாது. RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. ஏர் இந்தியா நிறுவனத்தை தனியார் மயமாக்கும் நடவடிக்கைகள் மே மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில், கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் ஒப்பந்த புள்ளிகள் குறித்த விஷயங்களை 64 நாட்களுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஏராளமானோர் ஒப்பந்த புள்ளிகளை அனுப்பியுள்ளதால் அவற்றை பரிசீலிக்க காலதாமதம் ஆவதாக அவர் குறிப்பிட்டார். பிற பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு விலக்கல் குறித்த நடவடிக்கைகளும் பரிசீலனையில் உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை ஒலிபரப்பாகிறது. இது பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது வானொலி நிகழ்ச்சியாகும். நாளை காலை 11 மணிக்கு பிரதமரின் மனதின் குரல் உரையை அனைத்து வானொலி நிலையங்களும் ஒலிபரப்பும். மேலும் தொலைக்காட்சி செய்தி அலைவரிசையிலும் பிரதமரின் உரை இடம்பெறும். மேலும் வானொலி மற்றும் தொலைக்காட்சி, மொபைல் செயலி, யூடியூப் சேனல்களிலும்
பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் இணையதளங்களிலும் பிரதமரின் மனதின் குரல் உரையை கேட்கலாம். பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அந்தந்த மாநில மொழிகளின் மொழியாக்கம் இடம்பெறும். பொதிகை தொலைக்காட்சியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து தமிழ் மொழியாக்கம் ஒலிபரப்பாகும். பிரசார் பாரதியின் நேரடியாக இல்லத்திற்கு தொலைக்காட்சி அலைவரிசைகளை வழங்கக்கூடிய டிடிஹெச் எனப்படும் இலவச டிஷ் ஆண்டனா முறையிலான ஒளிபரப்பு இணைப்பு 4 கோடி வாடிக்கையாளர்களை கடந்திருப்பதாக அந்த நிறுவனத்தின் முதன்மை தலைமை அதிகாரி சசிசேகர் வேம்பட்டி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்திய வர்த்தக தொழில் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள ஆண்டறிக்கையில் இந்த எண்ணிக்கை 4 கோடியாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இனி விரைவு செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சித்தராமையா மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் வாக்கு சேகரித்தனர். அப்போது பேசிய சித்தராமையா, தமிழகத்தில் அஇஅதிமுகவை வைத்துக் கொண்டு பிஜேபி காலூன்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மக்களை ஏமாற்றும் வகையில் உள்ள இந்த கூட்டணியை மக்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். தர்மபுரியில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் பங்கேற்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த மினி மாரத்தான் ஓட்டத்தை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான எஸ்பி கார்த்திகா தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய டி ஷர்ட்டுகள், தொப்பிகள் மற்றும் முகக்கவசங்கள் அணிந்து சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ராமநாதபுரத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி சிறுவர் சிறுமிகள் கிராமிய நடனங்கள் ஆடி வாக்காளர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிலம்பாட்டம், தப்பாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சுமார் 200க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் இதில் பங்கேற்றனர். இதில் பங்கேற்ற தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பங்கேற்ற சிறுவர்களை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் பாராட்டினார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 2886 வாக்குச்சாவடிகளுக்கும் 15 வகையான கொரோனா தடுப்பு உபகரணங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் வாகனங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர், வாக்காளர்கள் தேர்தல் நாளன்று அச்சமின்றி வாக்களிக்கும் வகையிலும் கொரோனா தொற்று பரவாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மாற்றுக் கட்சியிலிருந்து ஏராளமானோர் பிஜேபியில் இணைந்து வருவதாக அக்கட்சியின் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் தெரிவித்தார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள பிஜேபி மாநில தேர்தல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும், தமிழகம் மட்டும் அல்லாது இந்தியா முழுவதும் பெண்களுக்கு மரியாதை கொடுப்பது நம் நாட்டின் கலாச்சாரமாகும், ஆனால் திமுகவினர் சிலர் தேர்தல் நேரத்தில் பெண்களை தரக்குறைவாக பேசி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கொரோனா தொற்றை தடுக்க முகக்கவசம் அணிவதே சிறந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும். இது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம். உலக அளவில் அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தும் கொரோனா பெருந்தொற்று, முகக்கவசம் அணிவதால் மட்டுமே கொரோனா பரவலை எதிர்த்து போரிட முடியும். உலக சுகாதார நிறுவனம் நடத்திய பல ஆராய்ச்சிகளில் கொரோனா தொற்றை முறியடிக்க முகக்கவசம் அணிதல் மட்டுமே மிகச்சிறந்த தடுப்பு நடவடிக்கை என தெரிய வந்துள்ளது. முகக்கவசத்தை நீங்கள் அணிவதால் உங்களை மட்டுமல்லாது தொற்று பரவலில் இருந்து சுற்றி இருப்பவர்களையும் பாதுகாக்கலாம். மாஸ்க் அப் இந்தியா திட்டத்தில் இணைந்து செயல்படுவோம், கொரோனாவை முறியடிப்போம். நாடு முழுவதும் அடுத்தடுத்து விழாக்கள் வருவதால் கொரோனா பரவலை தடுக்க ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை பின்பற்றி தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. பொதுமக்கள் வெளியே செல்லும் போது முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் தனிநபர் இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா கடிதம் அனுப்பியுள்ளார். ஹோலி, ஈஸ்டர் போன்ற பண்டிகைகளை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்த காலங்களில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட நிர்வாகங்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு மாநில அரசுகளை வலியுறுத்தியுள்ளார். கொரோனா குறித்த விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தை ஒவ்வொரு மாநிலங்களும் முடுக்கிவிட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அஜய் பல்லா கேட்டுக்கொண்டுள்ளார்.
நாடு சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் நிறைவடையும் தருணம் 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 தேதி நாடெங்கிலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கு 75 வாரங்களுக்கு முன்னதாக இந்த கொண்டாட்டங்களின் துவக்க விழா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் சபர்மதி ஆசிரமத்தில் நடைபெற்றது. சுதந்திர இந்தியாவின் வைர விழா என்ற பொருள்படும் வகையில் ஆசாதிகா அம்ருத் மகோத்சவ் என்ற பெயரில் இந்நிகழ்ச்சி நாடெங்கிலும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. மகாத்மா காந்தி சுதந்திர போராட்டத்தின் போது சபர்மதி ஆசிரமத்திலிருந்து பாத யாத்திரை தொடங்கி தண்டி வரை சென்று ஆங்கிலேயர் ஆட்சி உப்புக்கு விதித்திருந்த வரிக்கு எதிராக போராட்டம் நடத்தியதன் 91வது நினைவு தினமான மார்ச் 12 தேதி இந்நிகழ்வு தொடங்கி வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழகத்திலும் சுதந்திர போராட்ட தலைவர்கள் குறித்த புகைப்பட கண்காட்சி போராட்டத்தில் தொடர்புடைய நகரங்களான திருச்சி, வேலூர் மற்றும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் நடத்தப்பட்டன. மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் சங்கிலி தொடராக மதுரையிலும் தஞ்சாவூரிலும் திருநெல்வேலியிலும் புதுச்சேரியிலும் இந்த கண்காட்சி தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னையில் மீண்டும் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இன்று இந்த புகைப்பட கண்காட்சி துவக்கி வைக்கப்பட்டது. பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் எம் அண்ணாதுரை முன்னிலையில் கூடுதல் மண்டல ரயில்வே மேலாளர் சச்சின் புனேதா இந்த கண்காட்சியை தொடங்கி வைத்தார். 5 நாட்கள் இந்த கண்காட்சி ரயில் நிலையத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கும். இந்த கண்காட்சியை காண வருபவர்கள் கொரோனா விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்ற அறிவுரை வழங்கப்படுவதுடன் அது தொடர்பான துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்படுகின்றன. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 2089 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1241 பேர் இன்று குணமடைந்துள்ளனர். சென்னையில் 775 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிகிச்சை பலனின்றி தமிழகத்தில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 12,157 அதிகரித்துள்ளது. பொது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளான முகக்கவசம் அணிவது, கிருமி நாசினியை பயன்படுத்துவது, அடிக்கடி கை கழுவுவது உள்ளிட்ட பழக்க வழக்கங்களை பொதுமக்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்றும், கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ள பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 25 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்தியா இதுவரை 12 தங்கம், 7 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்கள் உட்பட 25 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் நீரஜ்குமார், ஸ்வப்னில் கௌசல் மற்றும் சான் சிங் ஆகியோர் அமெரிக்க வீரர்களை 47-25 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றனர். முன்னதாக 50 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதல் கலப்பு பிரிவில் இந்தியாவின் சஞ்சீவ் ராஜ்புத் மற்றும் தேஜஸ்வினி சாமந்த் இணை தங்கம் வென்றனர். மற்றொரு போட்டியில் ஐஸ்வர்யா பிரதாப் சிங் தோமர் மற்றும் சுனிதி சௌகன் இருவரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆடவர் 25 மீட்டர் ராபிட் ஃபயர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் விஜய் வீர் சித்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புனேயில் நாளை நடைபெற உள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வென்று சமநிலையில் உள்ளன. அதனால் தொடரை வெல்வது யார் என்பதை நிர்ணயிக்கும் போட்டியாக இது அமைந்துள்ளது. அதனால் இரு அணிகளும் இந்த போட்டியில் கடுமையாக பலப்பரீட்சை நடத்தும் என்பதால் நாளைய போட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர் மற்றும் 20 ஓவர் போட்டித் தொடர் ஆகியவற்றை இந்தியா ஏற்கனவே வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் அன்பும் அமைதியும் நிலவ வேண்டும் என்பதே இந்தியா, பங்களாதேஷ் ஆகிய நாடுகளின் விருப்பம். பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பொது வாழ்வில் கண்ணியமும் தடைபடாத அவை நடவடிக்கைகளும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு இன்றியமையாதது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம் சட்டப்பேரவைகளுக்கான முதற்கட்ட தேர்தல் இரு மாநிலங்களிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. அஇஅதிமுக ஆட்சியில் குடிமராமத்து பணிகள் தவறாமல் மேற்கொள்ளப்பட்டதன் விளைவாக விவசாய உற்பத்தியில் தமிழகம் சாதனை படைத்து விருதை வென்றுள்ளது. நெல்லை பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம்.
வளர்ச்சிப் பணிகளை சிறப்பாக மேற்கொண்டுள்ளதால் கொளத்தூர் தொகுதியில் தம்மை மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கோரி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம். பருவநிலை உச்சி மாநாடு. பிரதமர் நரேந்திர மோடி உட்பட உலக நாடுகளைச் சேர்ந்த 40 தலைவர்களுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் அழைப்பு. இந்தியா இங்கிலாந்து இடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புனேயில் நாளை நடைபெறுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.